சென்றாலும் துல்லியம் FM 101.3 CMR Tamil FM. இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் நிறைவுற்ற நிலையில் இப்பொழுது அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அத்தோடு செய்திகள் பலவும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதுகுறித்த விவரங்களை அரசியல் ஆய்வாளரை சந்தித்து பெற்றுக் கொள்ள இருக்கின்றோம். நல்லையா குமரகுருபரன் அசோக் பரன் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆய்வுகளை வழங்க இருக்கின்றார். அவரை நாங்கள் இப்பொழுது சந்திக்கின்றோம். வணக்கம் அசோக் பரன். வணக்கம். ஆமாம், உங்களை சிஎம்ஆர் தமிழக மேலைகளில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் அசோக் பரன். இன்று முதல் தடவையாக நீங்கள் கனடிய வானொலிகளில் நேர்களோடு பேச இருக்கின்றீர்கள். இலங்கையில் தேசிய ஒருமைப்பாட்டு அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு முன்வருமாறு இப்பொழுது அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அழைப்பு விடுத்திருக்கின்றார். இன்று கூட ஒரு பிரத்யேக கூட்டம் நடைபெற்றதாக அறிய முடிகின்றது. இந்த அமைச்சரவை என்பது எவ்வாறு அமையப் போகின்றது? இதற்கான ஏற்பாடுகள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன? இதுபற்றி சொல்வீர்களா? அமைச்சரவை பற்றி இதற்கு முன்னரும் சமூக ஊடகங்களில் நிறைய கருத்துக்கள் பரவி வந்தன. ஆனால் அவற்றில் எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டிசில்வா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேபினட்டிலே பங்கு பெறாது, அங்கம் வகிக்காது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களிடம் நேற்று உறுதிபட சமூக ஊடகங்களினூடாக அறிவித்திருக்கிறார். அசோக் பரன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்திருக்கின்ற இந்த முடிவு பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அதாவது தேசிய சாங்கத்தில் இப்பொழுது அமைச்சு பதவியை ஏற்றுக்கொள்ளும்படி விடுத்த அழைப்பை இப்பொழுது உடனடியாக தீர்மானிக்க முடியாது என்று தெரிவித்திருப்பது பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? இதில் அரசியல் ரீதியிலே இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று, தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த அழைப்பை ஏற்பதின் ஊடாக தமிழ் மக்களுக்குரிய தீர்வுகளை அரசாங்கத்தோடு இணங்கி பெற்றுக்கொள்ள முடியும். இது அதற்கான ஒரு வாய்ப்பு. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது சிங்கள மக்களுக்கு இன்னும் ஒரு சந்தேக பார்வை இருக்கிறது. ஆகவே அந்த சந்தேக பார்வையை களைந்து நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணக்கப்பாடான ஒரு அரசியல் பாதையை விட்டு செல்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பது ஒரு வகையான கருத்து. இன்னொரு வகையான கருத்து, இல்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அரசாங்கத்தில் இணைந்து பதவி பெறுவதற்கான மக்கள் ஆணை இல்லை. அவர்கள் தமிழ் மக்களிடம் குறித்த ஒரு ஆணையை பெற்று, அதாவது தாங்கள் அரசாங்கத்திலே அங்கம் வகித்து வகிக்கக்கூடியவாறான மக்கள் ஆணையை அவர்கள் வடக்கு கிழக்கு மக்களிடம் இருந்து பெறவில்லை. ஆகவே அவர்கள் அரசாங்கத்திலே ஒரு அங்கமாவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்ற போன்ற இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் இதில் இன்னொரு விடயத்தை நாங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். இந்த குறித்த கேபினட் ஆனது எதிர்வரும் 3 மாதங்களுக்கானது தான். அதாவது மைத்ரிபால அவர்களுடைய திட்டத்தின் மேல், 100 நாள் திட்டத்தின் கீழ் எதிர்வரும் 4 மாதங்களுக்கானதுதான் இந்த எதிர்வரும் 100 நாட்களுக்கானதுதான் இந்த கேபினட். ஆகவே கேபினட்டிலே அங்கம் வகிப்பது பற்றி நீண்ட காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு முடிவெடுக்கலாம். ஆயினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேசிய ஆலோசனை சபையிலே இடம்பெறும், அதாவது மைத்ரிபால சிறிசேன அவர்கள் நியமிக்க போகிற தேசிய ஆலோசனை சபையிலே இடம்பெறும் என்பதையும் சுமந்திரன் அவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தார். சரி, எந்தெந்த அடிப்படையில் இப்பொழுது அமைச்சு பதவிகள் வழங்கப்பட இருக்கின்றன? முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய நிலை இந்த நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் எவ்வாறானதாக இருக்க போகின்றது? இன்றைக்கு இப்பொழுது சற்று நேரத்துக்கு முன் நடந்த சம்பவம் தான் இந்த SLFP இலங்கை சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூட்டம் கொஞ்சம் சிக்கலானதாக அமைந்திருக்கிறது. மத்திய குழு கூட்டம் முடிவடைந்த நிலையிலே கிட்டத்தட்ட 20 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி MPக்கள் மைத்ரிபால சிறிசேனா, ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடைய இல்லத்திலிருந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அங்கே தங்களுடைய ஆதரவை, 21 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவை ஜனாதிபதி அவர்களுக்கு சமர்ப்பித்திருந்தார்கள். மேலும் அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூட்டத்திலே தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்திருந்தார்கள். ஆனாலும் அதனை தொடர்ந்து வந்த ஊடக அறிக்கையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர், அதாவது மைத்ரிபால சிறிசேனா அவர்கள், ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் சுதந்திர கட்சியிலிருந்து விலகி பொது வேட்பாளர் ஆன பின்னர் சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக வந்த அனுர பிரியதர்ஷன யாப்பா அவர்கள் அதற்கு பின் அவர் வழங்கியுள்ள ஊடக அறிவிப்பிலே 42 அங்கத்தவர்களை கொண்ட மத்திய குழு, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களையே
சுதந்திர கட்சியினுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவராக மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதுதான் டாலி வீதியிலே அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்தின் முடிவு என்று மீள கூறியிருக்கிறார். ஆனால் இந்த 21 MPக்கள் தங்களுடைய ஊடக சந்திப்பின் பொழுது பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான ஃபைசர் முஸ்தபா அவர்கள் இலங்கை சுதந்திர கட்சியினுடைய அரசியல் யாப்பை இலங்கை சுதந்திர கட்சியினுடைய யாப்பை கட்சி யாப்பை காரணம் காட்டி அவர் குறிப்பிட்டிருந்த விடயம் சுதந்திர கட்சியினுடைய யாப்பிலே சுதந்திர கட்சி சார்பிலே போட்டியிட்டு ஒருவர் ஜனாதிபதி ஆனால் அவரே சுதந்திர கட்சியின் தலைவர் ஆவார் என்ற ஒரு சரத்து இருப்பதாகவும் அதன்படி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவர் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த ஒரு இழுபறி நிலை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் 21 MPக்கள் அதாவது சரத் தமிழகம எஸ்பி நாவின்ன விஜித் விஜிதமுனி பி எஸ் ஏன கமகி ரெஜினால் கூரே ஜனக பண்டார தென்னகோன் அதாவுட செனிவிராத்ன போன்ற 21 பாராளுமன்ற உறுப்பினர்களும் நார்த் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸினுடைய சீஃப் மினிஸ்டர் அதாவது வடமேல் மாகாணத்தினுடைய முதலமைச்சர் தயாசிரி ஜயசேகர் அவர் முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தாவியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரும் தங்களுடைய ஆதரவை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த அந்த பட்டியலிலே விநாயகமூர்த்தி முரளிதரன் என்று எண்ணப்படும் அதாவது கருணாமான் என அழி அறியப்பட்ட விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்களும் தன்னுடைய ஆதரவினை மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இது ஒரு புதிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் முழுவதும் கேபி கருணாமான் போன்றோருக்கு எதிராக அமைந்தது. அவர்களுக்கு அரசாங்கத்திலே பதவி வழங்கியதற்கு எதிராக அமைந்தது. இந்த நிலையில் அரசாங்கத்துக்கு இவர்கள் ஆதரவு வழங்கி இருக்கின்ற நிலையில் அரசாங்கம் தங்கள் பக்கம் இவர்களை எடுத்துக்கொள்ளும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இதிலே இவர்கள் இந்த சிக்கலான நபர்களை தவிர மற்றவர்களை நிச்சயமாக அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு குறிப்பாக இன்றைக்கு தேசத்துக்கு ஜனாதிபதி நாட்டுக்கு இந்த முழு நாட்டுக்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஆற்றிய உரையிலே அவர் குறிப்பிட்டிருந்த விஷயம் சகலரையும் சகல கட்சிகளையும் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நான் என்னுடைய அரசுக்கு அழைக்கிறேன் என்று. அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே நிறைவேற்று அதிகாரம் ஒழிக்கப்பட வேண்டும், 18 சீர்திருத்தம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பாராளுமன்றத்திலே 3-2 பெரும்பான்மை தேவை. ஆகவே அந்த பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்காயினும் என்றால் அந்த பெரும்பான்மை பலம் பெற முடியாவிட்டால் இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே இருக்கிற நிறைய விஷயங்கள் செய்ய முடியாதிருக்கும். சிலவற்றை தற்போது ஜனாதிபதிக்குள்ள அதிகாரங்களின் கீழ் செய்ய முடியும். ஆனால் சிலவற்றை நடைமுறைப்படுத்த உதாரணமாக நிறைவேற்ற அதிகாரம் ஜனாதிபதி முறையை மாற்றுவதற்கு 17 சீர்திருத்தத்தை மீள கொண்டு வந்து சுதந்திர ஆணைக்குழுக்களை உருவாக்குவதற்கு எல்லாம் நிச்சயமாக பாராளுமன்றத்திலே பெரும்பான்மை பலம் தேவைப்படுகிறது. ஆகவே இவர்களிலே அனைவரையுமே கலைத்து விடுவது என்பது யதார்த்தத்திலே சாத்தியமில்லை. ஆகவே நிச்சயமாக இவர்களிலே பெரும்பகுதியினரை ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறார்கள். அதை ஒரு தேசிய அரசாங்கமாக அதை இன்றைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடைய வார்த்தைகளில் சொன்னதானால் அவர் யூனிட்டி கவர்மெண்ட் ஒற்றுமை அரசாங்கம் என்று குறிப்பிட்டார். சரி, இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்கியதால் தான் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மிக பெரும்பான்மையாக மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் வெற்றி பெற்றதை நாடே அறிந்திருக்கின்றது. இந்த நிலையில் சிங்கள மக்களுடைய மன உணர்வு தமிழர்கள் தரப்பு மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவு வழங்கியதை கொழும்பில் எவ்வாறான நிலவரம் காணப்படுகின்றது, இதையிட்டு பேசிக் கொள்ளுகின்றார்களா? இரு சிலப்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. அநேகமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதை விளங்கிக் கொள்ளக்கூடிய மக்கள் இதை பாராட்டவே செய்கிறார்கள். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு புறக்கணிப்பு அழுத்தங்களை தாண்டி மைத்ரிபால சிறிசேனா அவர்களை ஆதரித்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நல்லெண்ணமாக கருதுகிற ஒரு தரப்பு சிங்கள மக்களும் இருக்கிறார்கள். அதேவேளை மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தற்போது தான் அவரவருடைய கிராமமான மதமுழனையிலே வெளியிட்ட கருத்துக்களின் படி கொஞ்சம் இன ரீதியாக தாக்குதலான கருத்துக்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக அவருடைய பேச்சிலே நாங்கள் கேட்கக்கூடிய இருந்தது, ஈழம்தான் தன்னை தோற்கடித்து விட்டது, என்னுடைய மக்கள் என்னை தோற்கடிக்கவில்லை, ஆகவே நான் தோற்பதாக நினைக்கவில்லை, ஈழம் எல்லாம் சேர்ந்து என்னை தோற்கடித்து விட்டது என்று அவர் தன்னுடைய கருத்தினை கூறியிருந்தார். இந்த நிலையில் இப்பொழுது அதுவும் ஒரு விதமான
சீற்றத்தை கிராம சில கிராம மட்ட சிங்கள மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறதான் சொல்ல வேண்டும். ஆகவே ஏற்கனவே பல கோரிக்கைகள் தமிழர் தரப்பில் இருந்து விடுக்கப்படுகின்றது. மைத்ரிபால சிறிசேன அரசாங்கத்தில் தமிழர் தரப்புக்கான ஒரு தீர்வு பொதியை முன்வைக்கின்ற பொழுது எவ்வாறான பிரதிபலிப்பை சிங்கள மக்களும் சிங்கள அரசியல்வாதிகளும் வெளிக்காட்டப் போகின்றார்கள்? ஒரு வேளையில் சிறிசேன அவர்கள் ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டுவர முயற்சித்தால் அதற்கான ஆதரவு என்பது ஸ்ரீலங்கா அரசு தரப்பை பொறுத்தவரையில் இருக்கும் என்று நினைக்கின்றீர்களா? நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் எந்த ஒரு தீர்வு பொதியும் கொண்டு வரப்படவில்லை. அதற்கான தீர்வு பொதி பற்றி 100 நாள் வேலை திட்டத்தில் பேசப்படவில்லை. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், 2 வேட்பாளர்களுமே இனப்பிரச்சனை தீர்வு பற்றி தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிடவில்லை. ஆனால் மைத்ரிபால சிறிசேனா அவர்களிடம், ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களிடமும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களிடமும் தேர்தல் காலத்திலே இதை பற்றி வினவிய பொழுது தேசிய அரசாங்கம் ஒன்று அமைந்து அல்லது இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் பின் வருகின்ற அரசாங்கங்கள், தேசிய அரசாங்கமோ அதற்கு பின் வருகிற அரசாங்கமோ இதை பற்றி நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும் என்று கூறியிருந்தார். ஆனால் வாக்களிப்புக்கு பின்னர் கொழும்புவால் அதுவும் குறிப்பா அரசியல் ரீதியாக சிங்கள மக்கள் மத்தியிலே தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டியதை பற்றி ஒரு சிந்தனை உருவாக்கம் எழுந்திருக்கிறது. ஆனால் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய தரப்பு இனவாதத்தை மையப்படுத்தி அரசியல் செய்ய இப்பொழுது எத்தனைத்துக் கொண்டிருப்பதனால் இது சில வேளை கொஞ்சம் பிற்போடப்படலாம். இது எவ்வாறாயினும் அடுத்த பொது தேர்தல் ஏப்ரல் மாதத்துக்கு பின் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிற பொது தேர்தல் ஒரு தீர்மானமான மையமாக அமையும். அந்த தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களிடம் எவ்வாறான மக்களாணையை பரப்புகிறது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படியான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை தமிழ் மக்கள் முன் வைத்து தங்களுடைய தேர்தலை முன்னெடுக்கப் போகிறார்கள் என்பதிலும், அந்த தேர்தலிலே எந்தெந்த கட்சிகள் எவ்வாறு போட்டியிடப் போகிறோம், ஏனென்றால் இன்றைக்கு போட்டியிட்டிருப்பது ஒரு கூட்டு, 45 கட்சிகள் சேர்ந்த ஒரு கூட்டு. ஆனால் பொது தேர்தலில் வரும் பொழுது இந்த கட்சிகள் இப்படியே ஒரு கூட்டாக போட்டியிடப் போவதில்லை. ஆகவே அந்த காலத்திலே தேர்தலுடைய கள நிறுவனங்கள், இலங்கையினுடைய அரசியல் கள நிறுவனம் நிச்சயமாக மாற்றி அமைக்கப்பட்டது. சரி, அசோக் பரன், இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச மீதும் அவருடைய அரசாங்கத்தின் மீதும் ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. ஊழல், குடும்ப ஆட்சி, மனித உரிமை மீறல் போன்ற விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இதற்கான தீர்வு என்பது, இந்த மனித உரிமை மீறல்கள் குறித்த விடயம் என்பது இவருடைய ஆட்சி கவிழ்ப்புக்கு பின்னர் எவ்வாறானதாக இருக்கப் போகின்றது, அதற்கான படிமுறைகள் எவ்வாறு செல்ல போகின்றன? நிச்சயமாக ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லலாம். இன்றைக்கும் பல அமைச்சர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மீது குற்றச்சாட்டுவதை விடுத்து, அதாவது அதை தவிர்த்து அவருடைய தம்பிமார் அவருடன் கூட இருந்தவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளையே முன்னெடுப்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதேவேளை மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர் என்பதிலும் இந்த அரசாங்கம் தெளிவு நிலை கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் இலங்கையில் உள்ள சிங்கள பெரும்பான்மை மக்கள் நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள். அதை செய்வதற்கு இந்த அரசியல் கட்சியும் தயாராக இருக்கிறது. ஆகவே சர்வதேச விசாரணை ஒன்று நேரடியாக இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அப்படியொன்றுக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படவில்லை. ஏனென்று சொன்னால் இங்கே இருக்கிற கட்சிகள் தேசிய கட்சிகள் அப்படியான ஒரு மனநிலை இது. இதை தேர்தலுக்கு முன்பே பலமுறை மைத்ரிபால சிறிசேனா அவர்களும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் தெரிவித்திருந்தார். ஆகவே அந்த உங்களுடைய கருத்தோடு இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து நாங்கள் விடைபெற இருக்கின்றோம். இதுவரை கொழும்பிலிருந்து கலந்து கொண்ட நல்லையா குமரகுருபரன், அசோக் பரன் அவர்களே உங்களுக்கு சிஎம் தமிழ் எஃப்எம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். மீண்டும் மற்றொரு புதுதலை சந்திப்போம். நன்றி. நன்றி.